இன்னைக்கு நம்ம பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ பற்றி பார்க்க போகிறோம். பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உலக வரலாறு ரொம்ப முக்கியமான போர்களில் ஒன்று. இந்த போரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நெப்போலியனோட பிரெஞ்சு படைகளுக்கும் வில்லிங்டன் தலைமையிலான செவன்த் கோவிலிஷன் படைகளுக்கும் நடக்கிற போர் தான் இது. ஸோ செவன்த் கோவிலிஷன்னா வேற ஒன்றும் இல்லை, பிரிட்டன், ஆஸ்திரியா, புருஷியா, ரஷ்யா இந்த படைகள்லாம் சேர்ந்து தான் செவன்த் கோவிலிஷன் அழைக்கப்பட்டது. ஸோ இந்த படைகளுக்கு எதிராக நெப்போலியன் சண்டை போட்டது தான் பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போர்னு பார்த்தோம்னா வில்லிங்டன் நெப்போலியன் ரெண்டு பெரிய மிலிட்டரி ஜீனியஸ், ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரி மிலிட்டரி ஜீனியஸ், அவங்க ரெண்டு பேரோட படைகளுக்கு நடக்கிற போர் இது. வில்லிங்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் வந்து டிஃபென்ஸில் ஒரு பெரிய மாஸ்டர், அவர் வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். அதே மாதிரி இன்னொரு சைடில் நெப்போலியன் பார்த்தோம்னா அவர் அஃபென்ஸில் வந்து பெரிய மாஸ்டர், அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் அஃபென்ஸ் அவர். ஸோ இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்களுக்கும் நடக்கிற ஒரு போர் இது, யுத்தமும் கூட. ஸோ இந்த போர் வந்து அந்த வகையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர். அவங்களோட பேட்டில் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களோட மிலிட்ரி ஜீனியஸ் எல்லாமே இந்த போரில் வந்து வெளிப்பட்டிருக்கும். ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் கடைசியில் ஏன் நெப்போலியன் தோத்துறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், யூஸ்வலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற இந்த ரிக்வஸ்ட்டை வந்து வீடியோட எண்டில் தான் வைப்போம். பட் ரீசெண்டாக இப்போ என்னென்னா ஒரு நண்பரோட பேசும்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு சஜஷன் வந்து கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா வீடியோவோட ஸ்டார்ட்லேயே நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிக்வஸ்ட்டை வைங்க. ஸோ அப்போ ஆடியன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா கடைசி வரைக்கும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே வைங்க அப்படின்னாரு. ஸோ அவரோட இன்புட்டை ஏற்று இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிக்வஸ்ட்டை வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வைக்கிறோம். கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1805 பார்த்தோன்னா நெப்போலியன் வந்து நிறைய போர்களில் வந்து ஜெயிக்கிறாரு. அந்த டைமில் பிரெஞ்சு எம்பையர் வந்து பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏறக்குறைய ஒட்டுமொத்த யூரோப்புமே பார்த்தோன்னா நெப்போலியனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 1812 பார்த்தோன்னா நெப்போலியனோட வீழ்ச்சி வந்து ஆரம்பிக்குது. நெப்போலியன் ரஷ்யா மேலே வந்து போர் தொடுக்கிறாரு, அது பெரிய டிசாஸ்டரில் முடியுது. லட்சக்கணக்கான பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் 1814 அவர் சரண்டர் ஆயிடுறாரு. அப்புறம் நாடு கடத்தப்படுறாரு எல்பா தீவுக்கு. ஸோ எல்பா தீவுக்கு அவர் நாடு கடத்தப்படுறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வர்றது. ஸோ இந்த விஷயங்களை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதே மாதிரி நெப்போலியானிக் வார்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா திரும்பவும் நெப்போலியன் வந்து 1815 மார்ச் மாதம் வந்து பவருக்கு வராரு. ஸோ நெப்போலியன் எல்பா தீவுலேருந்து தப்பிச்சு பாரிஸை நோக்கி படைகளோடு வராரு அப்படின்ற செய்தி வெளிவந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா பிரிட்டன், ஆஸ்திரியா, ரஷ்யா, புருஷியா இந்த நாடுகள் எல்லாருமே நெப்போலியன் மேலே போர் தொடுக்கிறாங்க. அவர் ஒரு அவுட்லா அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஐரோப்பிய நாடுகள்கிட்ட வந்து நெப்போலியன் நெகோஷியேட் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு போர் பண்ண விருப்பம் இல்லை, நம்ம வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணலான்ற மாதிரி நெப்போலியன் வந்து ஒரு ஆஃபர் முன்வைக்கிறாரு. பட் மற்ற ஐரோப்பிய நாடுகள் வந்து அதை ஏற்றுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நெப்போலியனுக்கு வந்து நம்ம டைம் கொடுத்தோன்னா அவர் திரும்பவும் ஆர்மியை மொபிலைஸ் பண்ணி திரும்பவும் நம்மளை அட்டாக் பண்ணுவார்னு தெரியும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நெப்போலியன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பிளானோடு இருந்தாங்க. ஸோ நெப்போலியனுக்கு எதிரான அந்த நாடுகள்லாம் பார்த்தோன்னா பெரிய ஆர்மியை வந்து திரட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தோன்னா நெப்போலியன் கையில் ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. நெப்போலியனுக்கு எதிராக மொபிலைஸ் ஆகிருக்கிற படைகளை பார்த்தோன்னா அது ரொம்ப பெரிய படைகள், ஏறக்குறைய 8.5 லட்சம் படை வீரர்கள் வந்து அவங்க கையில் இருக்குது. ஸோ இப்போ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போய் டைரெக்டாக சண்டை போட முடியாது, ஏன்னா அவங்களோட படைபலம் வந்து ரொம்ப பெருசு. அவங்களோட படைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மொபிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நெப்போலியன் ரொம்ப ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நெப்போலியன் என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. ஸோ இந்த எல்லா படைகளையும் சேர விடாமல் தனித்தனியாக சிங்கிள் அவுட் பண்ணி தோக்கடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறார். இந்த ஸ்ட்ராட்டஜி படி நெப்போலியன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருனா அவரோட படைகளோடு அவர் பெல்ஜியம் போகிறார். பெல்ஜியம்க்கு ஏன் போகிறாருன்னு பார்த்தோம்னா பெல்ஜியமில் வந்து ரெண்டு பெரிய படைகளை வந்து அவரோட எதிரிகளை வந்து ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு படைகளையும் தனித்தனியாக போய் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நெப்போலியன் வந்து பிளான் பண்ணுறாரு. ஒரு சைடில் பார்த்தோன்னா டியூக் ஆஃப் வெலிங்டன் தலைமையில் ஒரு பெரிய படையும், இன்னொரு சைடில் பார்த்தோன்னா ப்ளூகா தலைமையிலான புருஷிய படைகளும் அங்கே பெல்ஜியமில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ நெப்போலியன் என்ன பிளான் பண்ணுறாருனா வெலிங்டனோட படைகளும் புருஷிய நாட்டு படைகளும் சேர்ந்துடக்கூடாது, சேர விடாமல் அவங்க நடுவில் போய் நம்ம ஒரு பிளவு ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் போடுறார். ஸோ இப்போ நெப்போலியன் படைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லெஃப்ட் விங், ரைட் விங், சென்டர்னு மூணாக பிரிக்கலாம். லெஃப்ட் விங் வந்து மார்ஷல் நே கண்ட்ரோலில் இருக்குது, ரைட் விங் பார்த்தோன்னா மார்ஷல் க்ரூஷே கண்ட்ரோலில் இருக்குது, சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிசர்வ் படைகளை வந்து நெப்போலியன் அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கார். ஸோ நெப்போலியன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அவர் தலைமையில் ஒரு பெரிய படையோட லிங்கின்ற ஒரு இடத்துல போகிறார். அந்த லிங்கின்ற இடத்துல என்ன பண்ணுறாருன்னா புருஷிய படைகளோடு அவர் வந்து போர் புரிகிறார். இந்த போரில் வந்து நெப்போலியன் ஜெயிச்சிடுறார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரோட லெஃப்ட் விங் இருக்கு இல்லையா, மார்ஷல் நே தலைமையிலான லெஃப்ட் விங்கை வந்து வில்லிங்டனோட சண்டை போடுறதுக்காக அனுப்புகிறாரு. குவாட்டபிராஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து போர் புரிகிறார். பேட்டில் ஆஃப் குவாட்டபிராஸ்
பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நெப்போலியனோட படைகள் வந்து அங்கே தோத்துறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விக்டரி தான் நெப்போலியனுக்கு. ஏன்னா அவங்க வந்து பிரின்ஸ் ப்ளூகாவோட படையும் வில்லிங்டனோட படைகளும் ஒன்று சேராமல் ரெண்டு பேரையும் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. இப்போ பிரின்ஸ் ப்ளூகா என்ன பண்ணுறாருனா லிங்கிலிருந்து அவரோட படைகளோட ரிட்ரீட் பண்ணுறார், பின்வாங்குறார், தப்பிச்சு போய்கிட்டு இருக்கார். ஸோ இப்போ வந்து ப்ளூகாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பின்வாங்கி போனாலும் ஒரு விஷயம் என்னென்னா அவரோட படைகள் வந்து பெரிய டேமேஜ் ஃபேஸ் பண்ணல, ஏறக்குறைய ப்ராப்பரான கண்டிஷனில் தான் அவரோட ஒட்டுமொத்த படையும் இருக்குது. ஸோ அவரோட படைகளோட அவர் வந்து ரிட்ரீட் பண்ணி வேவ்ரி அப்படின்ற ஒரு ஊரை நோக்கி வந்து ப்ளூகா போகிறார். இந்த டைமில் வந்து நெப்போலியன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டரை வந்து ஜென்ரல் குரூஷேக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ குரூஷேயோட முக்கியமான ரோலே என்னன்னு பார்த்தோம்னா குரூஷே வந்து அவரோட படைகளோட ப்ளூகாவை வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஏன் குரூஷே ப்ளூகாவை ஃபாலோ பண்ணி போகணுன்னு பார்த்தோன்னா ப்ளூகா இல்லாட்டி அவரோட படைகளோட வந்து வில்லிங்டனோட சேர்ந்துருவார். ஸோ இந்த ரெண்டு படைகளையும் சேர விடாமல் குரூஷே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நெப்போலியன் வந்து குரூஷேவை அனுப்புகிறாரு. குரூஷே கையில் ஒரு பெரிய படையை கொடுக்குறாரு. ஏறக்குறைய நெப்போலியனோட படைகளில் 1/3 வந்து குரூஷே கையில் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த 1/3 ஆர்மியோட குரூஷேயும் என்ன பண்ணுறாருன்னா ப்ளூகாவோட படைகளை வந்து விரட்டிட்டு போறார். இப்போ இங்கே வில்லிங்டன் வந்து கோட்டபிராஸில் இருக்காரு. வில்லிங்டன் ஜெயிச்சிட்டாரு போரில். பட் வில்லிங்டனுக்கு வந்து இப்போ செய்தி வந்து சேருது என்னன்னா ப்ளூகா போரில் தோத்துட்டாரு, நெப்போலியன் கிட்ட ப்ளூகா போரில் தோத்துட்டாருன்ற செய்தி வந்து வில்லிங்டனுக்கு வருது. ஸோ வில்லிங்டன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரும் பின்வாங்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஏன் வில்லிங்டன் பின்வாங்க வேண்டிய தேவை ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா இப்போ நெப்போலியன் இங்கே ப்ளூகாவை தோக்கடிச்சாருன்னா அடுத்து அவர் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்து ஒட்டுமொத்த படைகளோடு வந்து நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் பின்வாங்கிறார். பின்வாங்கி அவர் வந்து வாட்டர் லூ அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்து பக்கத்தில் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேஷன் பண்ணுறார். ஸோ அந்த இடத்துல தான் வாட்டர் லூ போர் நடக்குது. ஸோ அதனால தான் இந்த பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் வாட்டர் லூன்னு நம்ம சொல்கிறோம். இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விட்டு போச்சு. இப்போ June 16 பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் கோட்டபிராஸ் நடக்குது. அதே மாதிரி அதே நாள் வந்து June 16 பேட்டில் ஆஃப் லிங்கியும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் வாட்டர் லூ என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தோன்னா June 18 நடக்குது. ஸோ வில்லிங்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த பேட்டில் கிரவுண்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. வாட்டர்லூ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டில் வந்து அவரோட படைகளை வந்து திரட்டிடுறாரு. அந்த ஸ்பாட்டை ஏன் அவர் சூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா வில்லிங்டனுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து போர் புரியறதுக்கான ஒரு ரைட்டான ஸ்பாட்னு தெரியும். ஸோ அதனால் இந்த ஸ்பாட்டில் போர் புரிஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு அவர் யோசிச்சு இந்த ஸ்பாட்டை வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரஷ்ய படைகள் வந்து ரிட்ரீட் ஆகி போயிட்டுருக்காங்க இல்லையா ப்ளூகா தலைமையில். ஸோ அவங்க ரிட்ரீட் ஆகி போகும்போது அவங்க வந்து ஒரு தகவல் வந்து வில்லிங்டனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அவங்க என்ன தகவல் அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் வாட்டர்லூ பக்கம் நெப்போலியனோட படைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து எங்கள் படைகள் வந்து அனுப்புகிறோம், 18 நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் தரோம், பேக்கப் தரோம் அப்படின்ற மாதிரியான கேரண்டி வந்து ப்ளூகா கொடுக்குறாரு. ஸோ ப்ளூகாக்கிட்டருந்து இந்த கேரண்டி வந்தோடனே வில்லிங்டன் என்ன யோசிக்கிறாருன்னா ஓகே நமக்கு வந்து ஒரு சைடில் ப்ளூகாட்டிருந்து சப்போர்ட் வருது, ஒரு பெரிய படைகள் வருது, ஏறக்குறைய ஒரு 50,000 படைகள் அங்கேருந்து வருது, நம்ம கையில் ஒரு 68,000 சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம நெப்போலியனை ஃபேஸ் பண்ணிடலாம். நெப்போலியன் கையில் 73,000 சோல்ஜர்ஸ் வந்து இப்போ இருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் குரூஷி தலைமையில் 1/3 ஆர்மி போயிடுச்சு, நெப்போலியன் கையில் இப்போ 73,000 சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ வில்லிங்டன் என்ன யோசிக்கிறாருன்னா வாட்டர்லூ பக்கம் நம்ம நெப்போலியனை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா இப்போ வில்லிங்டன் பொறுத்த ஒரு கரெக்டான ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணார், நெப்போலியனோட எங்கே போர் புரியலான்ற ஸ்பாட்டை சூஸ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா. ஏன் அந்த ஸ்பாட் வந்து பெஸ்ட்டான ஸ்பாட்னு பார்த்தோன்னா அந்த போர்க்களம் அந்த பேட்டில் ஃபீல்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹூகமவுண்ட் ஃபார்ம், அப்புறம் லஹேசாண்ட் ஃபார்ம், அப்புறம் பேப்பலோட்டி ஃபார்ம்னு ஒரு 3 ஃபார்ம்ஸ் வந்துருந்தது. இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அங்கே வந்து பில்டிங்ஸும் உள்ளே இருந்தது. ஸோ இந்த 3 ஃபார்ம்ஸும் பார்த்தோன்னா அந்த போர்க்களத்தை வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட். இந்த சைடில் வில்லிங்டனோட படைகள் இருக்காங்க, இந்த சைடில் நெப்போலியனோட படைகள் இருக்காங்க, நடுவில் பார்த்தோம்னா இந்த 3 ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 ஃபார்ம்ஸும் ஏன் முக்கியம்னு பார்த்தோன்னா வில்லிங்டன் வந்து இந்த 3 ஃபார்ம்ஸ்லேயும் அவரோட படைகளை வந்து ஸ்டேஷன் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ நெப்போலியன் அவரோட படைகளை அனுப்புறாருன்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அவரோட படைகள் வந்து வில்லிங்டனை போய் ரீச் ஆகாது. ஏன்னா அவரோட படைகள் லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லையுமே பார்த்தோம்னா இந்த ஃபார்ம்ஸில் ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. இது போக வில்லிங்டனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டில் ஃபீல்டில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜும் இருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த பேட்டில் ஃபீல்டில் பின்பக்கம் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும். அந்த பகுதியில் அந்த கிரவுண்டு வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது, ஒரு ஸ்லோப்போடு அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த ஸ்லோப்பில் வந்து வில்லிங்டன் அவரோட படைகளை நிப்பாட்டிட்டார். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நெப்போலியனுக்கு வந்து நிஜமாகவே வில்லிங்டன் கையில் எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்றது தெரியாது, ஒன்று. ரெண்டாவது அவரோட பீரங்கிகள் அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்லோப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை வந்து பீரங்கிகளால் டார்கெட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க சோல்ஜர்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர பின்னாடி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. பட் நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கேனன், பிரிட்டிஷ் பீரங்கிகள் அட்டாக் பண்ணும்போது ஃபுல்லாக பாதிக்கப்படுவார். ஸோ அந்த ரிவர்ஸ் ஸ்லோப் வந்து வில்லிங்டனுக்கு ஃபேவராக ஒர்க் ஆச்சு.
இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய லக் வந்து என்னென்னா, ஜூன் 17ஆம் தேதி பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்த ஏரியாவில் வந்து பெரிய மழை இருந்தது. ஸோ இந்த கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா ரொம்ப ஈரமாக ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. ஸோ 18ஆம் தேதி போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போதும் பார்த்தோன்னா இந்த ஏரியா ரொம்ப வெட்டாக இருக்குது. ஸோ கிரவுண்டு ஈரமாக இருந்தால் நெப்போலியனுக்கு வந்து அவர் படைகளை வச்சுட்டு ஈஸியாக மூவ் பண்ணுறதுல சிக்கல் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோன்னா வில்லிங்டனுக்கு ஃபேவரபுளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம போருக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தோன்னா 7 மணிக்கு நெப்போலியன் வந்து அவரோட ஜென்ரல்ஸோடு அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காடுறாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காரும்போது அவர் 9 மணிக்கு போர் ஆரம்பிச்சு ஏற்படுது. ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெப்போலியன் வந்து அவரோட ஜென்ரல்ஸோடு அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மார்ஷல் சால்ட் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்ஷல் ப்ரூஷி வந்து புருஷிய படைகளை பின்தொடர்ந்து போயிட்டுருக்காரு இல்லையா, அவரை வந்து நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பி அவர் இங்கே வர சொல்லுங்கள், ஏன்னா ப்ரூஷியோட படைகளும் நம்மளோட இருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக நம்ம வந்து வெல்லிங்டனை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ப்ரூஷியை வர சொல்லுங்கன்னு அவர் வந்து நெப்போலியனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ நெப்போலியன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே வெல்லிங்டனோட தோற்றுருக்கீங்க, ஸோ நீங்கள் தோத்தனால நீங்கள் வந்து பயந்து போய் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வெல்லிங்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுங்க, வெல்லிங்டன் ஒன்றும் பெரிய சூப்பர்மான லீடர்லாம் கிடையாது, அவரை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நெப்போலியன் சொல்கிறாரு. ஸோ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இந்த போரை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸோட அந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த போரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எங்கே அட்டாக் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஹூகமௌண்ட் ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, இந்த ஹூகமௌண்ட் ஃபார்முக்கு வந்து அவரோட படைகளை வந்து நெப்போலியன் அனுப்புறாரு. ஹூகமௌண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வில்லிங்டனோட ரைட் சைடில் இருக்குது, வில்லிங்டன் படைகளோட ரைட் சைடில் ஹூகமௌண்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஹூகமௌண்ட் ஃபார்மை வந்து நெப்போலியன் ஃபஸ்ட் டார்கெட் பண்ணுறாரு. ஸோ நெப்போலியன் ஏன் ஹூகமௌண்ட் ஃபார்மை வந்து ஃபஸ்ட் அடிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டைவர்ஷனரி டாக்டிஸ். நெப்போலியனோட ஆக்சுவல் டார்கெட் என்னென்னு பார்த்தோம்னா வில்லிங்டனோட சென்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்டை நம்ம டார்கெட் பண்ணோன்னா வில்லிங்டன் சென்டர்லேருந்து படைகளை வந்து ஹூகமௌண்ட் ஃபார்முக்கு அனுப்புவார். ஸோ வில்லிங்டனோட சென்டர் பலவீனப்படும், நம்ம அப்போ சென்டரை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நெப்போலியன் பிளான் பண்ணி ஹூகமௌண்ட் ஃபார்மை வந்து டார்கெட் பண்ணுறாரு. பட் வில்லிங்டனை பொறுத்த வரைக்கும் வில்லிங்டன் வந்து அவரோட படைகளை வந்து மூவ் பண்ணல, அவர் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ வில்லிங்டனுக்கு வந்து நெப்போலியனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சிருந்தது. நெப்போலியனோட படைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைவர்ஷனரி டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பட் சிக்கல் என்ன ஆகுதுன்னா, ஹூகமௌண்ட் ஃபார்மில் வந்து ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு பார்த்தோன்னா, அதை சுற்றி 20 மீட்டர்ஸ்க்கு பார்த்தோன்னா கம்ப்ளீட் எம்டி கிரவுண்ட், அங்கே மரங்கள் செடிகள் எதுவுமே இருக்காது, எங்கேயும் போய் ஒழிய முடியாது. அதை சுற்றி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய மரங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்போ நெப்போலியனோட படைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரங்களுக்குள்ளே நிறைய பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்காங்க, அவங்கள ஃபுல்லாக விரட்டி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மரங்களோட ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அவங்க இந்த 20 மீட்டர் வந்து உள்ளே போகணும் அந்த ஃபார்முக்குள்ளே. ஸோ அங்கே வந்து நிறையா இழப்புகளை வந்து ஃப்ரெஞ்சு படைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வில்லிங்டனோட படைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முக்குள்ளே நல்ல பெரிய பில்டிங் இருக்குது, அதுக்குள்ளே நல்லா கம்ஃபர்டபுளாக ஒளிஞ்சிருந்து சேஃபாக இருந்து ஷூட் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் படைகள் வந்து நிறைய இழப்புகளை வந்து இங்கே சந்திக்கிறாங்க இதுக்குள்ளே போகும்போது. ஸோ நெப்போலியன் வந்து இனிஷியலாக டைவர்ஷனாக ஆரம்பிக்கிறாரு, பட் போக போக பார்த்தோன்னா நிறைய இழப்புகள் வந்து நெப்போலியனோட படைகள் வந்து ஹூகமௌண்ட்டில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காலையில் 11:30 நெப்போலியன் வந்து அவரோட பீரங்கிகளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பீரங்கிகளை வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறார் வில்லிங்டனோட படைகளை நோக்கி. நெப்போலியனோட படைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 250 பீரங்கிகள் வச்சுருந்தாங்க, வில்லிங்டன் கையில் 150 தான் இருந்தது. ஸோ பீரங்கிகளை பொறுத்த வரைக்கும் நெப்போலியனுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நெப்போலியனுக்கு வந்து பீரங்கிகள் மேலே ஆர்டிலரி மேலே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டிலரி ஆஃபீஸராக தான் அவர் வந்து அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ பீரங்கிகளை பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு மனிதர்னா நெப்போலியன் தான். ஸோ அவரோட பீரங்கிகளை வந்து ரொம்ப 11:30 நெப்போலியன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து நெப்போலியன் ஹெவியாக கேனன் வச்சு ஃபயர் பண்ணுறாரு. ஹூகமௌண்ட் ஃபார்ம்லேயும் பெரிய சண்டைகள் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய மதியம் வந்து 1:15 பார்த்தோன்னா தொலைவில் ஒரு 6-7 கிலோமீட்டர்லேருந்து நெப்போலியனோட படைகளோட ரைட் சைட்லேருந்து பார்த்தோன்னா படைகள் வந்து நெப்போலியனை நோக்கி வரதை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த இதை வந்து வில்லிங்டனும் பார்க்குறாரு, நெப்போலியனும் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு படைகள் தள்ளியிருந்து நம்மளை நோக்கி வருதுன்றது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் என்ன ஆசைனா, நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு சப்போர்ட்டுக்காக குரூஷி தான் நமக்கு சப்போர்ட் பண்ண வராருன்ற மாதிரி நெப்போலியன் யோசிக்கிறாரு. வில்லிங்டன் பொறுத்த வரைக்கும் வில்லிங்டன் என்ன யோசிக்கிறாருனா, ஏற்கனவே முந்தா நாளில் வந்து இவர் ப்ளூகா ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களை சேர்ந்துறேன் சப்போர்ட் பண்ண வரேன்னு ப்ளூகா சொன்னார் இல்லையா. ஸோ ப்ளூகா தான் நமக்கு சப்போர்ட்டுக்கு வராருன்ற மாதிரி வில்லிங்டன் எதிர்பார்க்குறாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க, யார் வராங்கன்னு பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா ப்ளூகா வரார். ப்ளூகா அவரோட ஆர்மியோட ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி வர ஆரம்பிக்கிறார். இது வந்து நெப்போலியனுக்கு ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா ப்ளூகா வில்லிங்டனோட சேர்ந்துட்டாருன்னா அவங்கள டிஃபீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இப்போ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவர் பெரிய ப்ரெஷரில் இருக்கார். அவர் ஃபஸ்ட்டு குயிக்காக வில்லிங்டனோட படைகள் வந்து தோக்கடிக்கணும். தோக்கடிச்சதுக்கப்புறம் அவர் அடுத்தது பிரஷ்ய படைகள், ப்ளூகா தலைமையிலான பிரஷ்ய படைகளையும் தோக்கடிக்கணும். ஏன்னா டைம் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க, அப்புறம் ரெண்டு பேரும் அந்த டைமில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ப்ளூகாவோட படைகள் நெருங்குறதுக்கு முன்னாடி அவர் குயிக்காக வந்து வில்லிங்டனோட படைகளை தோக்கடிக்கணும். ஸோ இந்த சூழலில் நெப்போலியன் என்ன பண்ணுறாருன்னா மதியம் 1:30 மணிக்கு அவரோட இன்ஃபென்ட்ரி, அவரோட காலாட் படைகளை வந்து வில்லிங்டனோட சென்டரை டார்கெட் பண்ணுற மாதிரி அனுப்புகிறார். காலம் ஃபார்மேஷனில் அனுப்புகிறார். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காலம் ஃபார்மேஷன்னா என்ன, லைன் ஃபார்மேஷன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ காலம் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சோல்ஜர்ஸ் வந்து இந்த மாதிரி காலம்ஸாக ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஏறக்குறைய செங்கல் ஷேப்பில் இருக்கும். இதில் பார்த்தோன்னா 4 காலம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காலம்லையும் பார்த்தோன்னா நிறைய ரோஸ் இருக்கும். ஸோ சோல்ஜர்ஸ் வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு வரிசையாக ரோ பை ரோவாக அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா லைன் ஃபார்மேஷன். லைன் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் தான் இருக்கும், 3 ரோஸ் இருக்கும், பட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருப்பாங்க. ஸோ இது லைன் ஃபார்மேஷன், இது காலம் ஃபார்மேஷன். ஸோ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரோட படைகளை, அவரோட இன்ஃபென்ட்ரியை வந்து காலம் ஃபார்மேஷனில் அவர் வந்து எதிரியோட சென்டரை நோக்கி அனுப்புகிறார். வில்லிங்டனோட படைகளை பொறுத்த வரைக்கும் லைன் ஃபார்மேஷனில் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ காலம் ஃபார்மேஷன், லைன் ஃபார்மேஷன், இது ரெண்டு ஃபார்மேஷன்லையும் இருக்குது அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இப்போ காலம் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய சோல்ஜர்ஸ் லைன் பை லைன் நின்னாலும் ஃபஸ்ட்டு 2 ரோவில் இருக்கவங்க மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும், பின்னாடி இருக்கவங்கலாம் ஷூட் பண்ண முடியாது. பட் லைன் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏறக்குறைய இந்த எல்லா சோல்ஜர்ஸுமே எதிரியை நோக்கி ஷூட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ லெட்ஸே இவங்க வந்து ஒரு பீரங்கியை வந்து ஃபயர் பண்ணுறாங்கன்னா பீரங்கி வந்து ஒட்டுமொத்தமாக நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அந்த டைமில் காலி பண்ணிவிடும். ஒரே ஒரு கேனன் ஃபயர் நிறையா சோல்ஜர்ஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. பட் லைன் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேனன் ஃபயர் வருதுன்னு பார்த்தோன்னா ஒரு 3 லைனில் ஒரு 3 பேரை, மேக்ஸிமம் ஒரு 3 பேரை வந்து டார்கெட் பண்ண முடியும். பட் இதில் வந்து நிறையா சோல்ஜர்ஸ் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி ஏன் காலம் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா காலம் ஃபார்மேஷன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா சோல்ஜர்ஸ் அட் அ டைமில் போய் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை டார்கெட் பண்ணி அங்கே வந்து எனிமியோட லைனை வந்து பிரேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த காலம் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெப்போலியனும் அந்த பிளானில் தான் அவர் காலம் ஃபார்மேஷன் அனுப்புகிறாரு. வில்லிங்டனோட சென்டரை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்ற பிளானோட காலம் ஃபார்மேஷன் அனுப்புகிறார். ஸோ வில்லிங்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட கேனன்ஸும் அவரோட சோல்ஜர்ஸும் ரொம்ப ஹெவியாக ஃபயர் பண்ணுறாங்க. அவங்களோட தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் என்ன ஆகுதுன்னா நெப்போலியனோட படைகள் வந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பின்வாங்கிறத பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாருனா வில்லிங்டன் வந்து அவரோட கேவல்ரி, அவரோட குதிரைப்படையை வந்து அனுப்புகிறார். அவங்க குதிரைப்படை வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு குதிரைப்படை, அவங்கள அனுப்பி இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு இன்ஃபென்ட்ரியை வில்லிங்டனோட குதிரைப்படையினர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் டீப்பாக உள்ளே வராங்க. டீப்பாக உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் குதிரைப்படையினர் வந்து ஸ்ப்ரிட் ஆகிறாங்க, அவங்க வந்து ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நெப்போலியன் வந்து அவரோட குதிரைப்படையை அனுப்பி அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. ஸோ இதில் பார்த்தோன்னா வில்லிங்டனோட குதிரைப்படைகள் வந்து பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. தப்பிச்சவங்க வந்து திருப்பி வந்து பொசிஷனுக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் 3:45 மணிக்கு பார்த்தோன்னா புருஷிய படைகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நெப்போலியனோட ரைட் சைடில் வந்து அவங்க நெருங்கிட்டு வராங்கன்னு, அவங்க இன்னும் ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வந்துட்டாங்க. பிளசன்ட் மவுண்ட் அப்படின்ற ஒரு கிராமத்தை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நெப்போலியனோட ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த பகுதியை வந்து புருஷிய படைகள் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு சைடில் அட்டாக் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு சைடில் வில்லிங்டனோட படைகளை ஃபேஸ் பண்ணுறாரு, இன்னொரு சைடில் பார்த்தோன்னா ப்ளூகா தலைமையிலான புருஷிய படைகளையும் அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கார். ஸோ இந்த ஒரு சூழலில் தான் ஈவினிங் 4 மணிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த போரோட ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ஏற்படுது. நெப்போலியனோட கேனன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட பீரங்கிகள் ஹெவியாக ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ வில்லிங்டன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட படைகளை வந்து கொஞ்சம் பின்னாடி போக சொல்கிறார். கேனன் ஃபயர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் பின்னாடி போக சொல்கிறார். இதை வந்து மார்ஷல் நே வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து ஒரு ரிட்ரீட்னு பார்க்குறாரு. அவர் வில்லிங்டன் தப்பிச்சு போக பார்க்குறாரு, அவரோட படைகள் வந்து ரிட்ரீட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றார். ஸோ நே என்ன பண்ணுறாருன்னா மார்ஷல் நே ஒரு பெரிய ஒரு கேவல்ரி சார்ஜை வந்து உத்தரவிடுறார். ஒரு பெரிய ஒரு குதிரைப்படையை வச்சு அவர் சார்ஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. ஏறக்குறைய 11,000 குதிரை வீரர்களோட நே என்ன பண்ணுறாருன்னா வில்லிங்டனோட படைகளை நோக்கி அவர் போக ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உலக வரலாறுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கேவல்ரி சார்ஜ்னு இதை சொல்லலாம். 11,000 குதிரைப்படையினர் வந்து அட் அ டைமில் போய் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நார்மலாகவே குதிரைகள் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிருகம், அதுவும் 11,000 குதிரைகள் அட் அ டைமில் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த கிரவுண்டு வந்து ஷேக் ஆகிருக்கும், எதிரிகளை வந்து கம்ப்ளீட்டாக டெரிஃபை பண்ணியிருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சார்ஜுக்கு வந்து
மார்ஷல் நே வந்து ஆர்டர் பண்ணுறாரு. மாதிரி நே பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, கேவல்ரி சார்ஜை பேக் பண்ணுறதுக்கு இன்ஃபென்ட்ரியும் ஆர்டிலரியும் இல்லை. ஸோ ஆர்டிலரி இன்ஃபென்ட்ரி பேக்கப் இல்லாமல் மார்ஷல் நே வந்து தன்னந்தனியாக அவர் பாட்டுக்கு அவரோட கேவல்ரியோட சார்ஜ் பண்ணி போகிறார். இந்த சூழலில் வில்லிங்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அவர் படைகளை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டார். இதை வந்து பிரிட்டிஷ் இன்ஃபென்ட்ரி ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லோப்போட அந்த சைடில் பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் இன்ஃபென்ட்ரி ஸ்கொயர்ஸோட வில்லிங்டன் வந்து இவரோட மார்ஷல் நேயோட கேவல்ரி சார்ஜ் எதிர்கொள்றதுக்காக அவரும் அங்கே ரெடியாக இருக்கார். ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அது குதிரைப்படைகளை எதிர்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ். குதிரைப்படைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி சோல்ஜர்ஸ் நிற்கும் போது அவங்க வந்து கையில் பெரிய மஸ்கட்ஸ் வச்சுருப்பாங்க. மஸ்கட்ஸோட எண்டில் பார்த்தோன்னா பேனட்ஸ்னு வச்சுருப்பாங்க. பேனட்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கத்தி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் இந்த ஸ்கொயரை சுற்றி நிற்கும் போது என்னென்னா, அந்த கத்தியை வந்து நல்லா பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ குதிரைனால ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கொயர்ஸுக்கு உள்ளே போக முடியாது. ஸோ குதிரைனால உள்ளே போக முடியல அப்படின்ற போது என்ன பண்ணணும்னா, குதிரைகள் வந்து அந்த ஸ்கொயரை சுற்றி ஓட ஆரம்பிக்கும். சுற்றி ஓட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள வந்து ஷூட் பண்ணிடலாம். வில்லிங்டனோட படைகள் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த குதிரைப்படைகள் வந்து டார்கெட் பண்ணிடலாம். ஸோ பிரிட்டிஷ் இன்ஃபென்ட்ரி ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து மார்ஷல் நேயோட கேவல்ரி சார்ஜை ரொம்ப எஃபெக்டிவாக எதிர்கொள்கிறாங்க. மார்ஷல் நே வந்து ட்ரை பண்ணுறாரு, அப்புறம் அவரால் அந்த இன்ஃபென்ட்ரி ஸ்கொயர்ஸை வந்து பிரேக் பண்ண முடியல. அதோடு அவர் ஸ்டாப் பண்ணல. அதுக்கப்புறம் 6 தடவை திரும்ப சார்ஜ் பண்ணுறாரு. 6 தடவை சார்ஜ் பண்ணியும் இந்த இன்ஃபென்ட்ரி ஸ்கொயர்ஸை வந்து அவரால் பிரேக் பண்ண முடியல. ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் கேவல்ரியை பொறுத்த வரைக்கும், நெப்போலியனோட குதிரைப்படைகளை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இந்த சார்ஜ்னால. ஏன்னா கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் இன்ஃபென்ட்ரி ஸ்கொயர்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் பெரிய இழப்புகளை வந்து வில்லிங்டனோட படைகளும் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2 சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாலையும் இதை வந்து தாக்குப்பிடிக்க முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களும் பெரிய இழப்புகளை சந்திச்சு தான் அவங்க வந்து அவங்க பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வில்லிங்டன் சைட்லேருந்து பெரிய தாக்குதலை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காரு, இன்னொரு சைடில் பார்த்தோம்னா புருஷிய படைகள் வந்து ரொம்ப நெருங்கிட்டாங்க. பிளாஸ் மவுண்ட் அப்படின்ற ஒரு கிராமத்தை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. அங்கே அது வந்து பெரிய டேஞ்சர் நெப்போலியனுக்கு. ஏன்னா நெப்போலியனோட ரைட் ஃப்ளாங்கை வந்து இப்போ அவங்க வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ நெப்போலியன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிராமத்தை திரும்பவும் பிரஷ்ய படைகள் கையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக அவர் அவரோட இம்பீரியல் கார்ட்ஸை வந்து அனுப்புகிறார், அவரோட ரிசர்வ் படைகளை வந்து அனுப்புகிறார். இப்போ நெப்போலியனுக்கு ஒரு பெரிய ஒரு ஷார்ட்டேஜ், அவருக்கு சோல்ஜர்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்காங்க. ஏன்னா இப்போ வில்லிங்டன் படைகளை தாக்குறதுக்கு அவர் இன்னொரு ஒரு அட்டாக் வந்து ஆர்கனைஸ் பண்ணும், அதுக்கு அவர் கையில் வந்து சோல்ஜர்ஸ் இல்லை. ஸோ நெப்போலியன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட இம்பீரியல் கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அவரோட இம்பீரியல் கார்ட்ஸை வந்து அவர் சார்ஜ் பண்ண விடுறாரு. நெப்போலியனோட இம்பீரியல் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு எலீட் ஃபோர்ஸ். அவங்க நார்மல் சோல்ஜர்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு எலீட் ஃபைட்டிங் ஃபோர்ஸ் அவங்க. இப்போ ஹிட்லர் கையில் எஸ்எஸ் இருந்தாங்க இல்லையா, ஹிட்லரோட எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், ரோமன்ஸோட பிரிட்டோரியன் கார்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இம்பீரியல் கார்ட்ஸ் வந்து ரொம்ப எலீட்டான, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் சோல்ஜர்ஸ் அவங்க. ஸோ இம்பீரியல் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அவங்க தோத்த சரித்திரமே கிடையாது. ஸோ அந்த இம்பீரியல் கார்ட்ஸை வந்து நெப்போலியன் இப்போ யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் ஏறக்குறைய ஈவினிங் ஒரு 6 o'clock பார்த்தோம்னா, லஹை சைன்ட் நம்ம அந்த ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்மும் பார்த்தோன்னா இப்போ ஃப்ரான்ஸ் கைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஆர்டிலரி பேக்கப்போட அந்த சோல்ஜர்ஸ் வந்து மார்ச் பண்ணி போகிறாங்க. ஆர்டிலரியும் அவர் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறாரு இப்போ. ஸோ இப்போ நெப்போலியனோட இம்பீரியல் கார்டு வந்து மார்ச் பண்ணி வராங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்த உடனே, ஓகே நம்மளோட சென்டர் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து வில்லிங்டனுக்கு வந்து புரியுது. ஸோ இப்போ வில்லிங்டன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே சென்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றாரு. ஸோ அவங்களும் ஹெவியாக வந்து மஸ்கட் ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அது போக இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்லோப்ஸில் வந்து அவங்க வந்து நிறைய ஒரு 3 லைன் சோல்ஜர்ஸை வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு வில்லிங்டன். ஸோ எதிரிகளுக்கு தெரியாத மாதிரி அவங்கள வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இம்பீரியல் கார்டு கிட்ட வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் ரேஞ்சில் அவங்க மஸ்கட்ஸை வந்து இம்பீரியல் கார்ட்ஸ் மேலே வில்லிங்டனோட படைகள் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. இது பார்த்தோன்னா பெரிய பாதிப்புகளை வந்து நெப்போலியனோட இம்பீரியல் கார்ட்ஸ் மேலே ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் கேனஸ்டரை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபயர் பண்ணுறாங்க கேனனில். கேனஸ்டர்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு கேனில் வந்து சின்ன சின்ன இரும்பு பால்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேனஸ்டரை யூஸ் பண்ணி கேனன் ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரே ஃபயரில் அது க்ளோஸ் ரேஞ்சில் நிறையா சோல்ஜர்ஸை வந்து அது கொன்றும். ஸோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக். அது க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கையும் பார்த்தோம்னா வில்லிங்டன் வந்து யூஸ் பண்ணுறார். ஸோ அந்த கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நெப்போலியனோட இம்பீரியல் கார்ட்ஸ் வந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சோட சோல்ஜர்ஸ் வந்து பாத்திராத ஒரு விஷயம். ஏன்னா இம்பீரியல் கார்ட்ஸ் பின்வாங்கி ஓடுறாங்க அப்படின்றது வந்து ஒரு யாரும் பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது நடக்குது அந்த பேட்டில் கிரவுண்டில். அதை பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, மற்ற சோல்ஜர்ஸும் வந்து டிமாரலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ
இங்கே நெப்போலியனோட சோல்ஜர்ஸ் வந்து இங்கே டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ப்ளூகாவோட படைகள் வந்து இந்த சைடில் ரைட் சைடில் வந்து நல்லா டீப்பாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெப்போலியனோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து இன்னொரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளூகாவோட ஆர்மிஸ் வந்து சீக்கிரமாக என்சர்க்கிள் பண்ணிடுவாங்க நம்மளை அப்படின்ற மாதிரியான செய்தியும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பேனிக் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, கம்ப்ளீட்டாக அங்கே இருக்க ஒழுங்கு வந்து நாசமாகிடுது. ஸோ இந்த டைமில் வந்து வில்லிங்டன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் படைகளுக்கு வந்து ஒரு ஜென்ரல் அட்வான்ஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ ஒட்டுமொத்த வில்லிங்டனோட படைகளும் ஃபார்வர்டு வந்து மூவ் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேட்டில் முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து அவரோட படைகளை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறார். எல்லாம் மூவ் பண்ணி வராங்க. இந்த டைமில் ஒட்டுமொத்த ஃப்ரெஞ்சு ஆர்மியும் கலைஞ்சு போகும்போது கம்ப்ளீட்டாக டிசிப்ளின்டாக இருந்து சண்டை போட்ட ஒரு குரூப் யாருன்னு பார்த்தோம்னா, த ஓல்ட் கார்ட். ஓல்ட் கார்டு யாருன்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இம்பீரியல் கார்டு. இம்பீரியல் கார்டு வந்து ஒரு எலீட்டான ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் இருக்கக்கூடிய எலீட் குரூப். அதுலேயும் பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஓல்ட் கார்டு. ஸோ இம்பீரியல் கார்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஓல்ட் கார்டில் இருப்பாங்க. ஓல்ட் கார்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான, நிறைய போர்களை சண்டை போட்டவங்க, ரொம்ப பிரேவான சோல்ஜர்ஸ் மட்டும்தான் ஓல்ட் கார்டில் இருப்பாங்க. ஓல்ட் கார்டு வந்து ஓடாமல் அவங்களோட பொசிஷனை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அவங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்த வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. நெப்போலியன் வந்து இந்த டைமில் அவரும் தப்பிச்சு போயிடுறாரு. அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரோட ஜென்ரல்ஸ்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஓல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் அந்த சோல்ஜர்ஸ் வந்து சரணடைய மறுக்கிறாங்க. வில்லிங்டனோட படைகள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சரணடைகிறதுக்கு, பட் அவங்க வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க. அவங்க நின்று சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் அவங்களோட சண்டை போட்டு அவங்களையும் தோக்கடிச்சதுக்கப்புறம் வில்லிங்டனோட படைகளும் புருஷிய படைகளும் வந்து சேர்றாங்க. நெப்போலியனோட படைகள் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ இந்த போர் வந்து பார்த்தோன்னா நெப்போலியனோட கடைசி போர். இதுக்கப்புறம் நெப்போலியனால் மீண்டு வரவே முடியல. அவர் தப்பிச்சு போனாலும் அதுக்கப்புறம் திருப்பி அவரும் என்ன பண்ணுறாருனா சரண்டர் ஆகிறாரு. அவர் சரணடைஞ்சதுக்கப்புறம் செயின்ட் ஹெலினான ஒரு ஐலண்டுக்கு வந்து அவர் வந்து நாடு கடத்திடுறாங்க. ஸோ நெப்போலியனோட சாப்டர் கன்க்ளூசிவாக ப்ராப்பராக எண்டான ஒரு இடம்னு பார்த்தோம்னா, இந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ அப்படின்ற இந்த போர்க்களத்தில் தான். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோவாக அமைஞ்சிருச்சு. பட் எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வேறு ஏதாவது வியூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.